வாடவே வாடாது, ஒரு சண்டேஸ் வாடாது. அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 மந்த்ஸ் வாடாது. 10 டேஸுங்கிறது நான் ரூம் டெம்பரேச்சரில் சொல்கிறேன். அப்போ இந்த மல்லிகைப்பூ வியாபாரிகள், இந்த பூ வியாபாரிக்கெல்லாம் எல்லாருமே அதை வாங்கியாகணும், யூஸ் பண்ணுறவங்களும் வாங்கிக்குவாங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் என்ன சொல்லிடலாம், நீங்கள் ஒரு மலை பூ 50 ரூபா 100 ரூபா போட்டு ஏன் வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு புஷ் அடிச்சுக்கிடுங்க, ஒரு 10 நாள் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ யாராவது மிஸ் ஆவாங்களா லேடிஸ்லாம் இந்த விஷயத்தில்? லேடிஸ் எஸ் சொல்லுவாங்களா நான் சொல்லுவாங்களா? எஸ் சொல்லுவாங்க. சரிங்க, அடுத்தது பால் வியாபாரி, பால் தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, வாங்குறவங்க ரூம் டெம்பரேச்சரில் 10 நாள் கிடையாது. அப்படி பாலை கறந்து அப்படி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் கிடையாதுங்க? 10 நாள். இப்போ சொல்லுங்கள், பால் தயாரிக்கிறவங்க யாராவது மிஸ் ஆக முடியுமா? பேசாதவங்களும் கொஞ்சம் பேசுகிறாசங்களா? திருந்தவே மாட்டிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். தெரிஞ்சோ தெரியாமே கம்பெனிகளில் வந்துட்டீங்க இல்லைங்களா? தெரிஞ்சோ தெரியாமல் வந்துட்டீங்க. உங்கள் தலையெழுத்து மீட்டிங்க்காகலாம் சொல்ல, தலையெழுத்து நீங்கள் பெரியதாகணும், வேறு வழியில் தலையெழுத்து. என்ன விஷயம்லாம் வந்துட்டு இருக்கீங்களா நினச்சி பார்த்தீங்கன்னா இமேஜ் பண்ண முடியாது. அப்போது பூ 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 யூஸ் பண்ணுற அத்தனை பேரையும் கவர் பண்ணிட்டோமா? அடுத்து பால் யூஸ் பண்ணுற அத்தனை பேரையும் கவர் பண்ணுறோமா? அடுத்து காய்கறி தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, யூஸ் பண்ணுறவங்க ரூம் டெம்பரேச்சரில் காய்கறி 2 மாதம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர் அப்போ காய்கறியெல்லாம் அவுட்டுங்களா? சரிங்க. அடுத்து பழ வியாபாரி, எல்லா பழமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை, கோழி, ஆடு, மாடு எல்லாத்துக்குமே. கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 380 நாள் கிடையாது. முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்லெட், ஒரு ஆம்லெட் போட்டு டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா 10 நாள் கிடையாது. தயிர் ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்சிங்கன்னா 20 டேஸ் கிடையாது. தயிர் ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா 20 டேஸ் கிடையாது. இப்போ சொல்லுங்கள், இந்தியாவில் யாராவது ஒருத்தரையாக விட்டு வைப்போமா? இப்போ இதுக்கு மேலே இன்னும் என்ன தான் பண்ணுறவங்க சொல்லி இருந்தாலும் கன்வர்சன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கம் டு ரீபர்ச்சஸ். இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ரீபர்ச்சஸ் என்ன நடக்கும் யார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டிய அவசியமா? ஆட்டோமேட்டிக் நடக்கும். ரீபர்ச்சஸோட இன்கம் மிகப்பெரிய லெவலில் இன்கம் இருக்கும். ஒரு டீம் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஒரு ரீபர்ச்சஸோட இன்கம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கும். அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டோம். ஒரு 5 இயர்ஸ் ஒரு லீடர் நின்ட்டு என்ன ஆகும், மாதம் வந்து ஒரு கோடி டான்டான் வந்துட்டே இருக்கும். மாதம் ஒரு 1 crore ஒரு ரீபர்ச்சஸ் மட்டும் அப்படி வந்துட்டு தான். அப்போ இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவசியமா இல்லைங்களா? 3 லட்சம் ரெடி பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. எவ்வளோ ரெடி பண்ணுங்க? 3 லட்சம் போட்டு கூட ஒரு தொழில் பண்ணாத தொழில் 5 லட்சம் வருமா? வராது. சார், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டோட்டல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, இது வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்காக எத்தனை கோடி பண்ணியிருக்கோம் சார் கேட்டிங்களா? சார் காதில் விழுந்துச்சிங்களா? எத்தனை கோடிங்க? 13 கோடி. 13 கோடி. 13 கோடி இந்த கம்பெனி இந்த லெவல் கொண்டு வரது 13 crores ஆயிருக்கு. 13 crores டோட்டல் மீட்டிங் எக்ஸ்பென்ஸ்லேருந்து, ட்ரெயினிங்லேருந்து, ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து, போக்குவரத்துலேருந்து. இந்த தரம் பெங்களூர் நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கு மட்டும் குறைஞ்ச பட்சம் 30 to 35 எவ்வளோ சார் ஆகும்? பண்ணியாச்சுங்க 15 to 20. 2 டேஸ் சார், இப்போ வந்து ஆல்ரெடி 25 lakhs ட்ரான்ஸ்ஃபர்டு. குறைஞ்ச பட்சம் 35 to 40 lakhs ஆகும் இந்த சிங்கிள் ப்ரோக்ராமுக்கு மட்டும், ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி ஹோட்டலில் அப்படி ஒரு ரூம் லக்ஸரி கொடுத்து சாப்பாடு மீல்ஸ் போக்குவரத்து சரக்கெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரக்கெல்லாம் பஞ்சமரகா ஃபுல்லாக அடிச்சு வந்துடணும். சரிங்களா? ஃபுல்லாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 லட்சத்தில் இருக்க மாட்டாங்க. சொல்லக்கூடிய விஷயம், கம்பெனி பார்ட் என்னென்ன பண்ணோம் அது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு கையை மட்டும் கொடுத்தா சவுண்ட் வருமா? ஆப்போசிட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1% இன்வால்வ் பண்ணுறது வேணும் இல்லைங்களா? அப்படி இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம சரியான விஷயம் என்ன, சிமெண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம், பாலிமர் ரப்பர் ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வரப்போகிறோம். சிமெண்ட்டுக்குலாம் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 40% ரா மெட்டீரியல் தேவையில்லை. 100 மூட்டை சிமெண்ட் போடுற இடத்த 60 மூட்டை போட்டால் போதும், 40 மூட்டை மிச்சம். ஒரு 100 ml பெஸ்ட் போட்டாக்கணும். அது ஆல்ரெடி அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுவும் கொண்டு வரப்போகிறோம், ரப்பர் பாலிமர் கொண்டு வரப்போகிறோம், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்கிறோம் இல்லைங்களா, 1500 ஃபார்முலாஸ் இருக்குது கம்பெனியோட. அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிங் சார் பண்ணி, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் இப்போ பில்டிங் ஸ்டார்டடு, அதோடய காஸ்ட் 3 crores. அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்என்டி மாதிரி இருக்கும். அதை போட்டு முடிஞ்ச ஈவினிங் போட்டு காமிக்கிறோம்.
அது எப்படி இருக்குன்னா சார், ஈவினிங் முடிஞ்ச அதில் இதில் ப்ரொஜெக்டில் போட்டு காமிச்சிருந்தேன் ஹோட்டலில் சார். அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கீ லீடர்ஸ்லாம் கூட்டி கொண்டு வந்து அந்த வந்து ப்ரோக்ராம் வைக்க போகிறோம், அதில் காமிக்க போகிறோம். அந்த ஆர்என்டி ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்தாவே இது ஒரு ஒரு அமெரிக்கன் ஒரு ஜப்பான் ஒரு ஜெர்மன் கம்பெனிப்பா அப்படி தான் சொல்ல தோணும். அந்தளவுக்கு ஒரு புது மாடலில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ எதிர்காலம் அஷ்யோட ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ங்கிறது அஷ்யோட. அதுக்கேற்ற மாதிரி அவங்களை மாற்றிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த ட்ராக்கை பிடிச்சிக்கிட்டு சல்லுன்னு போயிடணும், சல்லுன்னு போயிடணும். போன கம்பெனியில் என்ன நடந்துச்சிங்க, லாஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்சிங்க நிறுவனத்தில் ஆல்வேஸ் டாப்பராக இருந்தேன், ஆல்வேஸ் டாப்பர். எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அந்த டாப்பருங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படி ஃப்ளைட் டேக்அப் ஆகிறதுக்கு எஃபோர்ட்ஸை போட்டு விட்டுட்டோன்னா தரைக்கு வந்துடுவோம். அந்த எஃபோர்ட்ஸ் வந்து டே பை டே அதிகாகணுமே தவிர குறையக்கூடாது, டே பை டே அதிகாகணும். அப்போ தான் அந்த சக்ஸஸ் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியும். போன